இந்த ஜனாதிபதி சட்டத்துறை மீது செலுத்துகின்ற அதிகாரம் ஒரு ஆண்டுக்கு பின்னர் பாராளுமன்றத்தை கலைக்கின்றார் என்றால், மக்கள் ஆணை பெற்று 5 ஆண்டுகள், முன்பு 6 ஆண்டுகளாக இருந்தது, 5 ஆண்டுகளுக்கு மக்கள் ஆணை கொடுக்கின்றார்கள். 225 பாராளுமன்ற உறுப்பினர்களும் 5 ஆண்டுகள் எந்தெந்த கட்சியிலிருந்து தெரிவு செய்யப்பட்டார்களோ அந்த கட்சியிலிருந்து மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் மக்கள் ஆணை கொடுக்கப்படுகின்றது. அவ்வாறு 225 பேருக்கும் கொடுக்கப்பட்ட மக்கள் ஆணையினை தனியொரு மனிதனான ஜனாதிபதி 1 ஆண்டுக்கு பின்னர் கலைக்கின்றார் என்றால், அது 19வது திருத்தத்திற்கு முற்பட்ட காலம், கலைக்கின்றார் என்றால், 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லுகின்ற போது இந்த நாட்டில் உள்ள சகல வாக்காளர்களும் வாக்களித்து தெரிவு செய்யப்பட்ட அந்த மக்கள் ஆணையை பெற்ற அந்த தலைவர்களை தனியொரு ஜனாதிபதி பதவி நீக்கம் செய்கின்றார் என்று சொன்னால், நிச்சயமாக அது ஒரு சர்வாதிகாரத்தன்மையான ஆட்சி முறையாகத்தான் இருக்க முடியும். சர்வாதிகாரம் தான் வெளிப்படுகின்றதே ஒழிய இங்கு ஜனநாயக சிந்தனைகள் வெளிப்படவில்லை என்பது எங்களுக்கு கண்கூடாக தெரிகின்றது. எனவேதான் இவ்வாறு ஒரு தனி மனிதன் 225 பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலைவிதியையும் தீர்மானிப்பது என்பது ஒரு மக்கள் ஆணையாக இருக்க முடியாது, ஒரு மன்னன் ஆணை அல்லது சர்வாதிகார ஆணையாகத்தான் இருக்க முடியும் என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவாக இருக்கின்றது. எனவே இவ்வாறு பாராளுமன்றத்தின் இறைமையை மக்கள் ஆணையை கேலி பொருளாக்கின்ற ஒரு தலைவர் யாராக இருந்தாலும் அந்த ஜனாதிபதித்துவ முறைதான் அவர்களை செய்ய தூண்டியிருக்கின்றது என்ற வகையில் பார்க்கின்ற போது, இந்த ஜனாதிபதித்துவ முறை எங்களுக்கு கடந்த காலத்தில் தந்த படிப்பினை என்னவென்றால், இது ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி செல்லுகின்றது என்பதுதான் தெரிகின்றது. இந்த ஜனாதிபதித்துவ முறை இலங்கையில் ஒரு சமாதான யுகத்தை ஏற்படுத்தவில்லை, நாட்டை அபிவிருத்தி செய்யவில்லை, பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, நீதி ரீதியாக அதனை வெற்றி கொள்ளவில்லை.